வணக்கம். என் பெயர் சஞ்சுஸ்ரீ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும், மாற்றங்கள் மலரட்டும், இன்னிசை முழங்கட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும். புதிய ஆண்டு பிறப்பதை கொண்டாடும் விழாவாகும். இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் பிற நாடுகளிலும் வாழும் மக்கள் சித்திரை மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடுகின்றனர். புத்தாண்டுக்கு முந்தைய நாட்களில் வீடு வாசலை சுத்தம் செய்வதிலும் அலங்கரிப்பதிலும் தமிழர் செலவழிப்பர். மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகள், வெற்றிலை பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்த தட்டை வழிபட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது. நம் முன்னோர்கள் சுப தினத்தில் அறுசுவை உணவான இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு மற்றும் துவர்ப்பு ஆகிய உணவு வகைகளை தயாரித்து வந்தனர். அறுசுவை உணவுகளின் பண்புகளையும் உடல் நலத்திற்கு பங்குகளையும் காண்போமா? தசையை வளர்க்கின்றது. புளிப்பு கொழுப்பினை வழங்குகின்றது. கார்ப்பு எலும்புகளை வளர்க்கின்றது. உவர்ப்பு உமிழ் நீரை சுரக்க செய்கிறது. துவர்ப்பு இரத்தத்தை பெருக்குகிறது. கசப்பு நரம்புகளை பலப்படுத்துகின்றது. வியாழனின் சூரிய சுற்றுப்பாதை சுழற்சி 11.9 பூமி ஆண்டுகள். சூரியனை சுற்றியுள்ள சனி, வியாழன் முழு சுழற்சி 59.6 ஆண்டுகள் ஆகும். வேறு மாறி சொல்வதற்கு, பூமி வியாழன் சனி சுற்றி வர 60 ஆண்டுகள் ஆகும். இதன் காரணமாக நம் முன்னோர்கள் 60 ஆண்டுகள் பெயரிட்டுள்ளனர். 60 ஆண்டுகளின் பெயர்களை வடமொழியில் பார்ப்போமா? பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரச்சோர்பதி, ஆங்கிரச, ஸ்ரீமுக, பவ, யுவ, தாது, ஈஸ்வர, வெகுதானிய, பிரமாதி, விக்ரம, விஷு, சித்திரபானு, சுபானு, தாரண, பார்த்திப, விய, சர்வசித்து, சர்வதாரி, விரோதி, விக்ருதி, கர, நந்தன, விஜய, ஜெய, மன்மத, துன்முகி, ஹே விளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, சுபக்ருது, சோபக்ருது, குரோதி, விஸ்வாசுவ, பரபாவ, பிளவங்க, கீழக, சௌமிய, சாதாரண, விரோதக்ருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கல, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்திரி, துன்மதி, துந்துபி, ருத்ராத்காரி, ரக்தாட்சி, குரோதன, அக்ஷய. 60 ஆண்டுகளின் பெயர்களை தமிழ் மொழியில் காண்போமா? தோன்றல், உயர் தோன்றல், வெள்ளொளி, பேறு வகை, மக்கச்செல்வம், அயல்முனி, திருமுகம், தோற்றம், இளமை, மாழை, ஈச்சுரம், கூலவளம், முன்மை, நேர்நிரல், விளைபயன், ஓவிய கதிர், நெற்கதிர், தாங்கெழில், நிலவரையன், விரிமாண்பு, முற்றறிவு, முழு நிறைவு, தீர்ப்பகை, வளமாற்றம், செய்நேர்த்தி, நற்குழலி, உயர்வகை, வாகை, காதன்மை, வெம்முகம், பொற்றடை, அட்ட, எழில்மாறல், வீரிகழல், கீழறை, நற்செய்கை, மங்களம், பகைக்கேடு, உலக நிறைவு, அட்டோற்றம், சிற்புழை, பிணைவிறகு, அழகு, பொதுநிலை, இகழ்வீறு, கழிவிறக்கம், நற்றலைமை, பெருநிகழ்ச்சி, பெருமரம், தாமரை, பொன்மை, கருமை வீச்சு, முன்னிய முடிதல், அழலி, கொடுமதி, பேரிகை, ஒடுங்கி, செம்மை, எதிரேற்றம், வளங்கலன். பிளவ வருடத்தில் ஆரம்பிக்கிறது. கடவுளான முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிகளுக்கு மகனாவார். சிவபெருமான் தனது முகத்திலிருந்தும் நெற்றி கண் நெருப்பினை வெளியிட அதை தாங்கிய வாயு பகவான் சரவண பொய்கை ஆற்றி விட்டார்.
அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன. அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகனாக முருகன் தோன்றினார். தமிழ் புத்தாண்டின் சிறப்புகளை அறிந்தீர்களா? நன்றி.